Yes, I'm here. நம்ம ஈரோட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவை நான் பப்ளிஷ் பண்ண உடனே பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்த்திக் பட வரிசையில் 1963 வெளிவந்த ராபர்ட் வைஸ் இந்த ஹாண்டிங் திரைப்படத்தை பார்ப்போம். என் பெயர் ஜான் மார்க்வே. அமானுஷ்ய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறவன். நீங்கள் பார்க்குற இந்த ஹில்ஹவுஸ் மாளிகையில் பேய்கள் இருப்பதாகவும் அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடந்ததால் செலக்டடாக அழைக்கப்பட்ட ஒரு சின்ன குழுவோட இந்த வீட்டை ஆராய்ச்சி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி 90 வருஷமாக இருக்கிற ஹில்ஹவுஸின் வரலாற்றை சொல்லிடுறேன். ஊரை விட்டு தள்ளி ஒதுக்குப்புறமாக இருக்கிற இந்த பெரிய மாளிகையை தன்னோட மனைவி மகளுக்காக ஹியூக்ரைன் என்பவரால் கட்டப்பட்டது. ஹியூக்ரைனோட இளம் மனைவி முதன் முறையாக வீட்டை பார்க்க வரும்போது எந்த காரணம் இல்லாமல் குதிரைங்க மிரண்டு ஓடிருந்தால வண்டி ஒரு பெரிய மரத்தில் மோதி அவள் இறந்துடுறாள். அவரோட உயிரற்ற உடல் தான் அந்த வீட்டு வர முடிஞ்சது. ஆரம்பமே இப்ப நடந்துடுச்சேன்னு அவர் வீட்டை விட்டு போகல. அவரோட மக ஆபிகைல வளர்க்கறதுக்காக மறுமணம் செய்துகிட்டார். ஆனா அவரது இரண்டாவது மனைவியும் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததுல இறந்து போறா. ஆனா எப்படி எதனால படிக்கட்டுல இருந்து விழுந்தா யாருக்குமே இதுவரை காரணம் தெரியல. யுக்ரைன் தன் மகள ஒரு நர்ஸோட பாதுகாப்புல விட்டுட்டு இங்கிலாந்து போன ஒரு நீரில் மூழ்கி விபத்துல இறந்துறாரு. யுக்ரைனின் மக ஆபிகைல் என்ன காரணமோ அவ வாழ்நாள் முழுதும் நர்சரி அறையிலே வாழ்ந்தா. அவளுக்கு ரொம்ப வயதாகி படுக்கை விட்டு நகர முடியாம போனதால அவளை பாத்துக்கிறதுக்குன்னு பணம் கொடுத்து ஒரு கிராமத்து பொண்ண வேலைக்கு வச்சா. அவள் கிழவி தூங்கிட்டான்னு கீழே பண்ண வேலைக்காரங்கிட்ட கொஞ்சம் கொலாவை போக அபிகள் உதவிக்கு தட்டி தட்டி யாரும் உதவிக்காராம இறந்து போறான். சொந்தக்காரங்க யாரும் பக்கத்தில் இல்லாததால அந்த கிராமத்து பெண்ணை உரிமை எடுத்து அங்கேயே பல வருஷம் இருக்கிறான். பக்கத்தில் இருந்த மக்கள் இவளோட கவனக்குறவினால அவளை பாதுகாத்த கிழவியவே கொலை பண்ணிட்டான்னு பேசிக்கிட்டாங்க. அவ அந்த பெரிய வீட்டில் தனியாவே வாழ்ந்தாலும் அவ கூட ஏதோ அந்த வீட்டில் இருக்குன்னு நம்பினாங்க. அந்த ஏதோ அந்த கிராமத்து பெண்ணை பைத்தியமாக்கி அவளை தூக்குமாட்டி சாக வச்சதாகவும் பேசிக்கிட்டாங்க. ஹில்ஹவுஸ் இறுதியில் சட்டப்படி பாஸ்டனில் இருக்கிற தூரத்து சொந்தக்காரங்களான திருமதி சாண்டர்சனுக்கு போய் சேர்ந்தது. நான் அவங்க கிட்ட கொஞ்ச நாள் ஆராய்ச்சிக்காக தங்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டு ஹில்ஹவுஸில் அமானுஷ செயல்பாட்டை ஆராய்ச்சியில் கலந்துக்க விரும்புகிறவங்களை அப்ளை பண்ண சொல்லி அதில் சில பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அந்த குழுவில் சாண்டர்சனோட வாரிசு லூக் சாண்டர்சனும் தனக்கு பின்னால் வரப்போகிற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த குழுவில் கலந்துக்கிறான். அந்த சில பேரில் ரெண்டு பேர் மட்டும் வந்து சேர்றாங்க. ஒருத்தர் வந்து தியோடரா, டியூக் யூனிவர்சிட்டியில் சைக்கிக் கிளப்பில் ஒரு முக்கியமான நபர். இவங்க சைக்கிக் ஏஎஸ்பி திறன் கொண்டவங்க, அதாவது கூடுதல் உணர்வு திறன் கொண்டவங்க. இந்த மாதிரி திறன் உள்ளவங்க எதிர்காலத்தை கணிக்கும் திறனும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்வதும் அல்லது இறந்தவங்கிட்ட இருந்து செய்திகளை பெறுவதும் இதெல்லாம். இன்னொருத்தர் எலினோர் லான்ஸ், சிறு வயதில் போர்ட்டுகீஸ் ஆக்டிவிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர். அதாவது ஒரு அமானுஷ சக்தி பொருட்களை நகர்த்ததும் தூக்கி போடுற செயல்பாட்டையும் அனுபவித்தவர். மார்க்குக்கு தெரியாது எலினோர் தன்னோட முடியாத தாயை கவனிச்சுட்டு இருந்ததால இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது. அந்த தாயோட சமீபத்திய மரணம் எலினோரை கடுமையான குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறதுனால மன அழுத்தத்தில் எங்கேயாவது போகணும்னு இதுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆனவுடன் தங்கக்காரை சொல்லிக் கொள்ளாமல் எடுத்துக்கிட்டு ஹில்ஹவுஸ்க்கு வந்திருக்கா. டாக்டர் மார்க்வே எலினோருக்கும் தியோடராக்கும் இந்த வீட்டில் சில வினோதங்கள் இருக்கு. மாளிகையின் சுவர்கள் சதுரமா இல்லாம கோணல் மாணலா கட்டி இருக்கிறதுனால பக்கத்து பக்கத்திலேயே ரெண்டு ஒரே மாதிரி கதவுகள் ஒரே டிசைன் கொண்ட அறைங்க இருக்கிறதுனால நமக்கு வழி தெரியாம சில நேரங்களில் தவிப்போம். மேலும் இதனால கதவுங்க திறந்து வச்சா தானா முடிக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முந்தைய உரிமையாளர் தூக்கு போட்டுக்கிட்ட சுழல் படிக்கட்டும் இருக்குன்னு சொல்றாரு. மார்க்வே தான் வந்தது அமானுஷம் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் நீங்க வந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி ஒரு நேர்மையான ரெக்கார்டை பதிவு பண்ண போறீங்க. உங்களுக்கு அமானுஷத்தோட ஏற்கனவே ஒரு விதமான தொடர்பு இருக்கிறதுனால இங்க இருக்கிற சக்தியை தூண்டுறதுக்கு உதவியா இருக்கும்னு உங்களை செலக்ட் பண்ணினேன். எலினோருக்கு இங்க வந்து மாட்டிக்கிட்டமேன்னு இருக்கு. அதே சமயத்துல தனக்கு எங்கேயும் போக முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு விதமான பதட்டத்திலேயே இருக்கா. வீட்டுல முதல் நாள் நைட்டு எலினோர் ஏதோ தட்டர சத்தம் கேட்க அம்மா தான் அடுத்த அறையிலேருந்து கூப்பிடுறாங்கன்னு ஏதோ வரையமான்னு எழுந்திருக்கும் போது தான் தான் ஹில்ஹவுஸ்ல இருக்கும் தேவன் படுக்கறதுக்கு ஓடி போனாங்க. அவளும் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிருக்கா. அறைக்குள்ள திடீர்னு கடும் குளிர சொல்றாங்க. கதவை பிறகு சுத்தி இருக்கிற சுவத்தை யாரோ பலமா தட்டுறது கேட்டு
ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. சத்தம் இன்னும் பலமாக வெளியில பொறுக்க முடியாம கதவை இவ்வளவு பலமா தட்டி விலகிப்போன்னு கத்த சத்தம் நின்று போகுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் கதவுக்கு மேல தட்ட சத்தம் கேட்டு கதவு கைப்பிடி யாரோ திறக்க முயற்சி செய்யற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் குளிர்ந்து நின்று சகஜ நிலைமைக்கு திரும்புது. அப்ப மார்க்வே பேசிட்டு வர சத்தத்தை கேட்டு எலினோர் கதவை திறந்து உங்களுக்கு சத்தம் கேட்கலையான்னு கேட்க மார்க்வே என் கதவை ஏதோ சுரண்டர் மாதிரி கேட்க நானும் லூக்கும் ஏதோ ஒன்று ஓடுறதை பார்த்து அது நாய் தான் நினைச்சு அதை துரத்துட்டு வெளியே தோட்டத்துக்கு போயிட்டு இப்பதான் வரும். ஆனா எங்களுக்கு ஒரு சத்தமும் கேட்கலன்னு சொல்றாரு. இவங்க நடந்ததை சொல்ல மார்க்வே நாம இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா என்னையும் லூக்கையும் ஏமாத்தி வெளியே போக வச்சு உங்களை இங்க தனியாக்கி நம்மளை ஏதோ ஒன்று பிரிக்க முயற்சி செய்யற மாதிரி தெரியல. அடுத்த நாள் லியூக் சாப்பாடு அறைக்கு வந்து நீங்க யாரும் ஹால்ல இருக்கிறத பார்க்கல போல இருக்குன்னு சொல்ல அங்க போய் பார்த்தா சுவர்ல சுண்ணாம்பால ஹெல்ப் எலினோர் கம் ஹோம் என்று எழுதியிருக்கு. இதை பார்த்து எலினோருக்கு ரொம்ப பதட்டமாகவும் துயரத்தையும் ஏற்படுத்துது. அடுத்த நாள் எல்லாரும் வீட்டை சுத்தி பார்க்கும்போது வீட்டு கட்டின ஓனர் ஹியூக்ரேன் சிலை இருக்கிறத பாக்குறாங்க. எலினோர் ஹியூக்ரேன் கூட நடனம் ஆடுறதா கற்பனை ஆட திடீர்னு கதவு திறக்குது. அடுத்து லைப்ரரி போக எலினோர் அடியெடுத்து வச்ச உடனே அந்த அறையோட வாசம் அம்மாவை ஞாபகப்படுத்துதுன்னு உள்ள வராம வெளியவே நிக்கிறா. உள்ள மார்க்வே இந்த சோழம் படிக்கட்டு மேல அந்த அபிகேல் பாத்துக்க வந்த கிராமத்து பெண் இங்க தான் தூக்கு மாட்டி இறந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூக் மேல ஏற முயற்சி பண்ணும்போது அது ஸ்ட்ராங்கா இல்லாம ஆட உடனே குதிச்சிடறான். வெளியே எலினோர் மேல பார்த்துட்டு பால்கனிலிருந்து விழ பார்க்க மார்க்வே டக்குன்னு பிடிச்சு நான் நினைச்சதோட ரொம்ப பதட்டமா இருக்க, அதே சமயம் இந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒண்ணு உன்னை புரி வச்சிருக்கு, அதனால நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றாரு. இல்ல நான் சரியாக தான் இருக்கிறேன்னு சொல்றா. மார்க்வே தியோ கிட்ட இன்னைக்கு நைட்டு இரண்டு பேரும் சேர்ந்து இருங்கன்னு சொல்றாரு. எலினோர் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா பிராண்டியை குடிச்சிட்டு தியோ கிட்ட என்னோட அம்மா கொஞ்ச நேரம் அவளை தனியா விட்டுட்டு ஏதோ சாலிட்டா விளையாடிட்டு இருந்தேன், அப்ப பார்த்து சுவரை தட்டி நான் ஏதோ பெரிய தப்பு செய்துட்டு மாதிரி நினைக்க வச்சிருவா, இந்த மாதிரி என்னோட இளமை காலம் ஃபுல்லா எங்க அம்மாவை பாத்துக்கிறதுலயே செலவழிச்சிட்டேன், என்னோட சின்ன அறைய இன்னும் நான் ரெடி பண்ணிட்டே இருக்கேன், ஆனா இந்த ஹில்லோஸ் விட்டு நான் போக மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு தான் வாழ்ந்த இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன்னு சொல்றான். அப்ப மார்க்வே எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அபிகள் இருந்த அந்த நர்சரி அறைக்கு வெளியே குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிச்சு இருக்கேன்னு சொல்றாரு. எல்லா இடங்களும் சாத்தி இருக்கும் போது இங்க இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறார். மார்க்வே கேட்டபடி அன்னைக்கு நைட்டு தியோ எலினார் கூட தங்குறா. அன்னைக்கு நைட்டு ஒரு ஆண் தெளிவாக பேசுவதும் ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தமும் கேட்டு எலினார் விழித்துக் கொள்றா. பயந்து எலினார் தியோவை தன் கையை பிடிக்க சொல்றா. ஏன் கையை பிடிக்க சொன்னா வலிக்கிற மாதிரி இப்படி நசுக்கிறாளேன்னு நசுக்காத தியோன்னு மெதுவா சொல்றா. அப்ப குழந்தை அடர சத்தத்தை கேட்டுட்டு குழந்தைக்கு வலியை உண்டாக்குறவங்க யாரா இருந்தாலும் விட மாட்டேன்னு நிறுத்துன்னு கத்துறா. அந்த சத்தத்தை கேட்டு தியோ எழுந்திருச்சு என்ன எலினோர்ன்னு கேட்க அப்பதான் தியோட படுக்க தன் படுக்கையை விட்டு நகர்ந்திருப்பதை பார்க்கறா. மேலும் எலினோர் தன்னை வலிக்கிற மாதிரி பிடிச்சது தியோவின் கையை இல்லை என்பதை அப்பதான் உணர்றா. அடுத்த நாள் எலினோர் மார்க்வே கிட்ட அன்னைக்கு நைட்டு எங்க அம்மா இருந்தபோது என்னை கூப்பிட அவ அறையிலிருந்து சுவரை தட்டி இருக்கா, பக்கத்து அறையிலே 11 வருஷமா ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் எழுந்திருச்சு மருந்து கொடுத்துருக்கேன், துணி தவிக்க ஆள் இல்லாம அவங்களால முடிஞ்சும் என்னையே எல்லா வேலையும் செய்ய வச்சதுனால முதுகு கைவலி அதிகமாக அதுல ஏற்பட்ட அசதியில எழுந்திருக்க முடியாம போயிட்டு அம்மா கூப்பிடும் போது நான் பதிலே சொல்ல முடியாம போயிடுச்சுன்னு குற்றம் உணச்சுல இந்த மாதிரிதான் ஒரு நார்மல் பர்சன் பண்ணுவாங்களான்னு புலம்புறான். மார்க்வே நீ நிச்சயமா ஒரு நார்மலான ஆளுதான், சந்தேகமே இல்லை, அது 16 வருஷம் சோறும் வெறுப்பும், நீயும் மனுஷன்தான், அதை நினைச்சு துறவி மாதிரி இல்ல தியாகி மாதிரியோ இருக்க பாக்காத, உன்னோட தப்பு தான் நினைக்கிறதுல உனக்கு பிடிக்கும் போல் இருக்கு, என்னோட தங்க அம்மா சாகணும்னு நான் விரும்பினேன்னு சொல்றான். எலினோர் நீ ரொம்ப நல்லவ, உணர்ச்சி மிக்கவ, நேர்மையானவ, நீங்க உண்மையிலேயே அப்படி நினைக்கிறீங்களா ஜான்? ஆமா உண்மையை தான் சொல்றேன். அப்ப பார்த்து அந்த ஹார்ப் இசைக்கருவிலிருந்து சத்தம் வர மார்க்வே திரும்பி அதை நோட் பண்றான். அடுத்த நாள் டாக்டர் மார்க்வே மேல சந்தேகப்பட்டு அவரோட மனைவி கிரேஸ் ஹில் ஹவுஸ்க்கு வந்து டாக்டர் மார்க்வே எச்சரிக்கிறார். அங்கு நிருபர் மோப்பம் பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், அவனுக்கு நீ இந்த வீட்டுல எதுக்காக இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா எல்லா பேப்பர்காரனுக்கும் கொண்டாட்டம் தான் சொல்றான். சரி நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சதுனால நானும் இந்த பேய் வீட்டுல சேர்றேன்னு ஜான் தடுத்தும் பெட்டி எடுத்துட்டு உள்ள வரா. அப்ப கிரேஸ் எனக்கு பேய பார்க்கலன்னா ஏமாற்றமா போயிடும், அதனால இங்க இருக்கிற ரகசிய அறையிலயோ டஞ்சன்லயோ போடுன்னு சொல்றா. எலினோருக்கு ஜானுக்கு மனைவி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கவலைப்படுறா. அவ அந்த மாதிரி ரூம் கேட்ட உடனே நர்ஸ் ரூம் இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் சொன்னது தப்புன்னு தெரிஞ்சு அவள் அங்க தங்காதன்னு கேட்டுக்கிறா. ஜான் கிரேஸ் கிட்ட அந்த ரூமுக்கு என்கிட்ட சாவி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லியூக் பாருங்கன்னு பூட்டியிருந்த அந்த நர்ஸ் ரூம் கதவு திறந்திருக்கிறத காண்பிக்கிறான். கிரேஸ் உன் முகம் போற போக்கிலேயே அது அந்த அறையாதான் இருக்குன்னு உள்ள போறா. ஜான் எவ்வளவு எச்சரிச்சும் அந்த அறையிலே தங்குறா. அப்ப லியூக் இது வரைக்கும் பேய் இருக்குன்னு நம்பாதவன் ஜான் கிட்ட எப்படி இது திறந்திருக்குன்னு கேட்கிறான். ஜான் இப்பதான் நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல லியூக் இது என்னவோ எனக்கு சரியா படலன்னு சொல்றான். அன்னைக்கு நைட் ஜான் எலினோரையும் தியோவையும் கீழே இருக்கிற அறையில தங்க சொல்லிட்டு அவனும் லூக்கும் மாறி மாறி கிரேஸ் ரூம் காவல் காக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நைட் காவல் இருந்த லூக் தாகமா இருக்குன்னு கீழே வர டக்குன்னு கதவு அறை முழுக்க பலமா அடிக்கிற சத்தம் கேக்குது. மேலும்
ஜான் கிரேஸ் இருக்க ரூமுக்கு போக கதவை திறக்க போனா லூக் தடுக்கிறான். இந்த இழுபறியில எலினோர் எப்படியோ கதவை திறந்துட்டு நேரா கிரேஸ் தங்கியிருக்கிற நர்சரி ஹரிக்கு போய் பார்த்தா அங்க கிரேஸ் இல்லாததா பாக்குறான். எலினோர் தன் பெயர் சுவத்துல எழுதிருந்ததை பார்த்ததுல இருந்து இந்த வீட்டுல இருக்குது தன்னை தான் தேடுதுன்னு நம்ப ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுக்குள்ள தான் மறையறதா நம்புறான். யூக்ரைன் சிலை கிட்ட வந்து நானும் நீயும் அவளை கொண்டுட்டோம்னு அவன் கூட நடன ஆடுற மாதிரி பாவனை செய்யறான். எனக்கு இனிமேல் பயம் இல்லை, இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்க போறேன்னு வேற சொல்றான். எலினோர் மன உறுதி மோசமாகி அவள் லைப்ரரி ரூம்குள்ள நுழைஞ்சி சரியில்லாத அந்த சோயல் படிக்கட்டுல ஏறா. அதுக்குள்ள இவளை தேடிட்டு வந்த மூணு பேரும் கீழே இருந்தா சொல்றாங்க. ஆனா அவ காதல் வாங்காம மேல போயிட்டே இருக்கான். ஏனோட பிடிப்பும் பலவீனமாகுது. டாக்டர் மார்க்வே மத்தவங்க தடுத்தும் பின்னாடியே ஏறி அவளை மெதுவா இறங்க வைக்கும் போது எலினோருக்கு ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க அங்க ஒரு பொறிக்கது திடீர்னு திறந்து அந்த கிரேஸ் முகத்தை பார்த்து அலறான். அதை ஜான் கிட்ட சொன்னா நீ யாரை பார்த்தியோ இல்ல என்னத்தை பார்த்தியோ தெரியாது, ஆனா அது எதுவா இருந்தாலும் அது திருப்பி நடக்க பண்ண மாட்டோம், அதனால்தான் நீ இப்பவே கிளம்புறேன்னு சொல்ல எலினோர் நான் இப்ப வெளியே போக முடியாதுன்னு சொல்றான். இந்த வீடு என்னதான் தேடுது, கிரேஸ்னால இதை திருப்தி பண்ண முடியாது, எனக்கு வீடு இருக்கிறதுன்னு சொன்னதெல்லாம் போய் நான் என் தங்க வீட்டுல கவுச்சில தான் படுத்து தூங்குவேன், என் சொத்து அந்த ட்ரங்க் பெட்டியும் என் கார்ல இருக்கிற ஒரு அட்டைப்பெட்டியும் தான். லூக் கிட்ட எனக்கு இந்த வீட்லயே டெட்லிக்கு உதவியா தங்குறேன்னு கெஞ்சிரா. ஆனா மார்க்வே அவளை வெளியேறணும் கண்டிப்பா சொல்ல மார்க்வே கேட்ஸ் அவ எடுக்கிறதுக்குள்ள எலினோர் காரை டக்குன்னு கேட்டை நோக்கி வேகமா போறா. ஆனால் கார் இதை கட்டுப்பாட்டை மீறி சீரிங்கில் தானாகவே சுழல தொடங்குது. எலினோர் கண்ணுக்கு தெரியாத சக்தி கிட்ட சரணடையாமல் காரை தன் கட்டுப்பாட்டை கொண்டு வர போராடும் போது கிரேஸ் திடீர்னு கார் முன்பக்கத்தை கடந்து ஓடுறதை பார்த்துட்டு கட்டுப்பாடு எழுந்து மரத்தை மோதி இறந்துடுறான். எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது கிரேஸ் மரத்து பின்னாடி இருந்து வெளியில வரா. நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்றான். சரி எப்படி இங்க வந்தேன்னு ஜான் கேட்டதுக்கு அந்த அறையில திடீர்னு எழுந்தேன், பயந்து போய் உன்னை தேடி வந்தேன், ஆனா வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டேன், இந்த வீடு வேணுட்டே செஞ்ச மாதிரி தேடி தேடி கடைசியில அந்த ஆட்டிக்ல கொண்டு விட்டது, வழி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் போதுதான் அந்த ட்ராப் டோர் தெரிந்து அதை திறந்தேன். எலினோர் பயமுறுத்தணும்னு கிடையாது, என்னை நீ பார்க்கலையா, இல்ல எலினோர் தான் உன்னை பார்த்தா, உன்னை பார்த்த அதிர்ச்சியிலேயே கிட்டத்தட்ட அப்பவே எலினோர் இறந்துட்டா, யோ இவதான் கொண்டுட்டா, இவளை மரத்து பக்கத்துல பார்த்ததுனால தான் கார் கட்டுப்பாடு இருந்துச்சு. கிரேஸ் இல்ல இல்ல அவ என்ன கடைசின்னு தான் பார்த்தா, அதே சமயத்துல நானும் அவளை பார்த்தேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு எனக்கு தெரியல. அப்போ லூக் உங்க தவறு கிடையாது, எலினோர் வேணும்னு தான் இந்த மரத்தை குறிப்பார்த்து வந்தான்னு சொல்றான். ஜான் யூக்ரைனுடைய முதல் மனைவி இந்த மரத்துல தான் மோதி இறந்தா, அந்த அடையாளம் தான் இது அப்படின்னு காமிக்கிறார். ஆனா அவ கூட கார்ல ஏதோ இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியும், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, இந்த ஹில்லோஸ் வீட்டுல ஏதோ இருக்கு, இதுல இருக்கிற ஏதோ எலினோரை வெளியே போறதை விரும்பல, அவளோட குழந்தைய மனசு அதை எதிர்த்து போராட சக்தியற்று போச்சு, பாவம் எலினோர் என்ன மார்க்கை சொல்றாரு. தியோ எலினோர் பாவம் இல்ல, இந்த வீட்டுல இருக்கணும் தான் விரும்பினா, அது விரும்பினது தான் அவளுக்கு கிடைச்சது, அவளுக்கு போறதுக்கு வேற இடமே இல்ல, இப்போ எலினோருக்கு இந்த வீடு சொந்தமாயிடுச்சு, இப்போ அவ சந்தோஷமா இருக்கலாம். கிரேஸ் இங்கே இரு, நான் உள்ள போய் நம்ம பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போலீஸ்க்கு சொல்லிட்டு வந்துடுறேன்னு ஜான் சொல்ல கிரேஸ் யாரும் அந்த வீட்டுக்குள்ள போக மாட்டான்னு சொல்றா. அது பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு எது வேணுமோ அது இப்போதைக்கு கிடைச்சிடுச்சு, நான் உள்ள போயிட்டு வரேன்னு ஜான் சொல்றாரு. இதுவரை கேலியா பேசிட்டு இருந்த லூக் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியில் இறுதியா நம்பி இந்த வீடு வந்து எரிக்கப்பட வேணும், மேலும் தரையில உப்பு தூவி வைக்கணும்னு ஆணித்தரமா சொல்றான்.